Hi students, now we are going to learn 10 points about Pongal festival. First point, Pongal is a harvest festival and it is dedicated to the sun god. In the Pongal pandigaiya vandu aruvadai pandigai aruvadai thirunal appdinu solluvanga. Idu sooriyana valibadu seiyradhukkaga kondadakoodiya oru mukkiyamana pandigai da indha Pongal pandigai. Second point, it is one of the most important festival of Tamil Nadu. Namba Tamil Nadu la kondada kudiya pala pandigalla mukkiyamana pandigai vandu indha Pongal pandigai. It is also celebrated in other countries like Sri Lanka, Malaysia and Singapore. Idhe pandigaiyala Sri Lanka, Malaysia, Singapore ella indha idu pondra naadugalaiyum ella makkalum indha Pongal pandigaiya kondadranga. It is a 4-day festival and usually starts from 14th January. Idu vandu 4 naatkal kondadakoodiya pandigai. Idu vandu eppa usually start aguna 14th January la irundhu start agum or 13th January. Adhaavadhu 13th January eppoyume bogiya irukum. Okay. This festival is celebrated as a Thanksgiving ceremony for the harvest. இந்த பண்டிகையுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு நமக்கு அறுவடை செஞ்சு தராங்க இல்லையா, அந்த அறுவடையை போற்றக்கூடிய அறுவடை திருநாளாக தான் இது இருக்குது. அந்த நெற்பயிர்களுக்கு கரும்பு அந்த மாதிரி போன்ற நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொங்கல்னாவே எத்தனை நாள் பண்டிகை? இது 4 நாட்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. இது வந்து எப்பயும் 14th ஜான்வரி ஆர் 13th ஜான்வரியிலேருந்து நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன்ஸுக்கு ஹிந்துஸ்க்கு ரொம்ப முக்கியமான பண்டிகைன்னு சொல்லலாம். இப்போ அந்த 4 நாட்களில் முதல் நாள்லேருந்து 4 நாட்கள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 5 பாயிண்ட்ஸ். 6th பாயிண்ட், The first day of Pongal is Bohi and is celebrated by making a fire of a cow dung cakes and wood. ஓகே, முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுவோம். இந்த போகி பண்டிகை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபயர் வந்து மேக் பண்ணுவாங்க, நெருப்பு வந்து மூட்டுவாங்க. அது எதை வச்சு அப்படின்னா, கவுடங்ஸ் அண்ட் வுட்டு. கவுடங்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சாணியோட கேக், அதாவது சாணியை வந்து தட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, எருமா மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசு சாணியை தட்டி எடுத்து வச்சு காய வச்சுருப்பாங்க, அந்த எருமசாணியோட அந்த மட்டை கவு டங் கேக்ஸ் அப்படிங்கிறதையும், உட்டு மரக்கட்டை இருக்கு இல்லையா அதையும். அண்ட் இதை வந்து இன்னொன்றும் சொல்லுவாங்க, பழையன கழிந்து புதியன புகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம அழிச்சிட்டு புதுமையான எண்ணங்களோட புது மனிதனாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நம்ம இந்த போகி பண்டிகை அன்றைக்கி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம வீட்டில் தேவைப்படாத பழைய பொருட்களையும் போட்டு எரிக்கக்கூடியது தான் இந்த போகி பண்டிகை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 7th பாயிண்ட், த செகண்ட் டே இஸ் தை பொங்கல். ரெண்டாவது நாள் என்னென்னா தை பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். தி ஸ்டார்ட் ஃப்ரம் த தை ஒன், தை ஒன் இருக்கு இல்லையா, அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே தான் நம்ம தை பொங்கலாக செலிப்ரேட் பண்ணுவோம். On this day, Sun God is worshipped and people also make Rangoli. And இந்த நாள் வந்து சூரியனை வழிபடுறதுக்காக சூரிய பொங்கல் நம்ம வச்சு சூரிய வழிபாடு நம்ம வந்து செய்வோம். அண்ட் இந்த நாள் அன்றைக்கி வீட்டில் வந்து ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக வீடை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க. அண்ட் 8th பாயிண்ட், இது வந்து 3rd டே. த 3rd டே இஸ் மாட்டு பொங்கல். கேட்டில்ஸ் ஆர் வர்ஷிப்ட் ஆன் திஸ் டே. மூணாவது நாள் தான் என்னது, மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேட்டில்ஸ், ஆடு மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்ட விட்டு அதுக்கு கொம்புக்கெல்லாம் சாயம் பூசி விட்டு பெயிண்ட் அடித்து அண்ட் கலர்ஸ் எல்லாத்தையும் கோலப்பொடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் அந்த மாட்டு மேலே போட்டு ரொம்ப டெக்கரேட்டிவாக பண்ணி மாட்டுக்கு தனியாக பொங்கல் வச்சு அன்னைக்கு வந்து மாட்டை நம்ம வந்து தெய்வமாக நினச்சி கும்பிடக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்த்திங்கன்னா 3rd டேவாக இருக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம என்ன தான் பண்ணோம், மாடு ஆடு எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ணோம், கும்பிடணும். நெக்ஸ்ட் 9th பாயிண்ட்,
த ஃபோர்த் டே இஸ் காணும் பொங்கல். இந்த ஃபோர்த்து டேவாக வர்றது வந்து லாஸ்ட் பண்டிகை. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த பொங்கல் ஃபெஸ்டிவல். இதுதான் பொங்கலில் இருக்கக்கூடிய அந்த நான்கு நாட்களில் கடைசி பண்டிகையாக இது வந்து செய்வாங்க. இந்த நாள் வந்து சாமி வந்து நம்மளுடைய ஊருக்கு வரும், எல்லாரும் சாமியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷிப் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th பாயிண்ட், பீப்புள் மேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஸ் தீஸ் 4 டேஸ் ஆர் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டேஸ் ஆஸ் பர் தமிழ் கேலண்டர். அவங்களுடைய தமிழ் கேலண்டரின் தேதியின்படி அவங்களுக்கு இந்த தை பொங்கல் தை மாதம் பிறந்தாவே அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நினச்சி ஸோ முக்கியமான சில முடிவுகள், வீட்டுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் பற்றின பேச்சு இது எல்லாமே இந்த 4 டேஸில் அவங்க பேசுவாங்க. ஸோ இந்த தை பொங்கல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் தான் இந்த தை 4 டேஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தை பொங்கல் 4 நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய விடுமுறையில் நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் பேசி நல்ல முடிவை எடுக்கணுங்கிறது தான் இந்த ஃபெஸ்டிவலோடைய நோக்கம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 10 பாயிண்ட்ஸ் அபவுட் பொங்கல் ஃபெஸ்டிவல். அண்ட் ஐ எம் விஷ்யூங் எ ஹாப்பி பொங்கல் My dear children, thank you.